தமிழ் திரையுலகின் பெருமைமிக்க ஆளுமைகளில் ஒருவராக இருந்தவர் நமது ஐயா பஞ்ச அருணாச்சலம் அவர்கள். ஈடு இணையற்ற இசை மேதை ஐயா இளையராஜா அவர்களை திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வச்ச பெருமை அவருக்கு உண்டு. இன்றைக்கு புகழ்பெற்ற திரைக்கலைஞர்களாக இருக்கிற கமலஹாசன், ரஜினிகாந்த் என்ற இருபெரும் மேதைகளை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்த பெருமை, மதிப்பிற்குரிய ஐயா பாலச்சந்தர் அவர்கள் அவர்கள் இருவரையும் ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாக்கியிருந்தாலும் பட்டி தொட்டியெங்கும் கொண்டு போய் சேர்த்து முரட்டுக்காலை சகலகால வல்லவன் என்ற இந்த திரைப்படங்களின் மூலம் கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்த ஒரு மாபெரும் படைப்பாளி ஐயா பஞ்ச அருணாச்சலம் அவர்கள். அவர்களை இழந்திருப்பது ஒரு ஈடுகட்ட முடியாத பேர் இழப்பு. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரினுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். இப்போ பஞ்ச அருணாச்சலம் ஐயா இறந்தது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ், அதாவது இர்ரீப்ளேசபிள்னு சொல்லுவாங்க சில மனிதர்கள். இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரியேட்டிவாகவும் சரி ப்ரொடக்டிவாகவும் சரி எல்லா வகையிலையும் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கார். ஒவ்வொரு வருடமும் லெஜெண்ட்ஸ் வந்து வி ஆர் லூசிங் அவுட். அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பஞ்சு அருணாச்சலம் சாரோட படங்கள், அதாவது எல்லாருக்கும் தெரியும், பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் டைரக்டர், ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் தான் ஞாபகம் வரும் எல்லா தலைமுறைக்கும். ஸோ அந்த வகையில் பஞ்சு அருணாச்சலம் ஐயா வந்து வில் நெவர் பி ஃபர்காட்டன், வில் ஆல்வேஸ் பி மிஸ்ட் பை த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் இன் திஸ் ஜென்ரேஷன். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அவங்க ஃபேமிலிக்கு. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய மறைவு அப்படின்னு சொல்கிறது யாரோ அந்நீர் பேசுகிற மாதிரி இருக்குது. நான் பஞ்சனன்னு தான் சொல்லி பழகும் எல்லாருமே, அவரோட நெருக்கமாக பழகின எல்லாருமே வருஷக்கணக்காக ஆதி நாளில் இருந்து பஞ்சன்னு சொன்னேன், அப்படி தான் நான் சொல்லி பழகும் அது. ஆனால் அந்த பஞ்சனனுடைய உண்மையான பெருமை ரொம்ப பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை, இன்றைய தலைமுறைக்கு மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்குமே தி பெஸ்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் யார்னா அது பஞ்சு அருணாச்சலம் ஒருத்தர் தான். அவர் தன்னுடைய லைஃப் பூரா அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இது யாருக்குமே இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய பெருமைக்குரிய ஒரு மனிதர் யார் பஞ்சு அருணாச்சலம், எதெல்லாம் சாதிச்சிருக்கார் அவர், அவருடைய படங்களை பார்த்தா தான் தெரியும். அவருடைய ஒரே மாதிரி படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய வணிக ரீதியான படங்களுக்கு மட்டும் இல்லை, மாறுபட்ட கதைகள், ரொம்ப பேர் பயப்படுவோம் இந்த மாதிரி கதைகளை எடுத்தால் இதெல்லாம் ஓடுமா மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு பயப்படக்கூடிய பல படங்கள், அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே, வெரி சின்ன ஷார்ட் பீரியடு அவர் எழுதி அதெல்லாம் ஜெயிச்சு காட்டுவார். எங்கிருந்து அந்த கற்பனை உடம்பு அவருக்கு கிடைச்சதுங்கிறது ரொம்ப அசாதாரணமான விஷயம். அது காட்ஸ் பிளெஸிங் நினைக்கிறார் அவருக்கு. அதனாலேயே அவரை பற்றி சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் பொண்ணாகும். பஞ்சு அருணாச்சலம், பஞ்சு அருணாச்சலம் என்கிற ரைட்டர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். 99 படங்களுக்கு கதையசம் இருக்காரு. அத்தனை மாறுபட்ட கதைகள் உள்ள, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நார்த் டு சவுத் எந்த லாங்குவேஜஸ்லேயும் இவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஃபில்ம்ஸ், மாறுபட்ட படங்கள், ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் சொல்லுவாங்க, மாற்று படங்கள், ஆன்டி சென்டிமெண்ட் சொல்லுவாங்க சில பேர், அதுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஆன்டி சென்டிமெண்ட் கதை எப்படி எடுத்து இங்கே ஓடுமா, மலையாளத்தில் போகும், அங்கே போகும், இங்கே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கதையில் சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணி எல்லாம் ஜெயிக்க வச்சுருக்காரு. ரஜினி சாரை வந்து 1960 படத்தில் பார்த்துருக்கலாம். இளம் வயது முதல் அவர் பெரிய ஒரு வயதான தோற்றம் வர வரைக்கும், வயதானவராக ஆகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அந்த லைஃப் ஸ்பேனை வந்து அவ்வளவு நேர்த்தியாக சொல்லி ஒரு குடும்ப கதை, வித்தவுட் எனி ஃபைட், பஞ்ச் டைலாக், ஆர் எனி திங், நத்திங், எங்கேயோ கெட்டகர், இதெல்லாம் நம்ப முடியாத படங்கள். அந்த காலகட்டத்தில் ரஜினி சார்ட்ட அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டைலோ அதுவோ எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க சென்டிமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் சென்டிமெண்ட்ஸ், யாரும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கதைகளை அன்றைக்கி சர்வசாதாரணமாக
300 மேற்பட்ட சாங்ஸ் அவர் எழுதியிருக்கார். எல்லாருக்கும் நீங்கள் இன்றைக்கி பேப்பரில் அப்படிய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதுபோல் இவருடைய கதைகள் எல்லா மொழிகள்லேயும் வந்து இவருடைய படங்கள் வெற்றி பெற்ற படங்கள், வேற்று மொழிகள் இந்தியன் மத அதர் லாங்குவேஜ்லேயும் எடுக்கப்பட்டு வெற்றியடை பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் பல வேற்றுமொழி படங்கள் தோல்வி படங்களாக இருந்திருக்கும், அதை வாங்கி அதை தமிழில் வந்து ஜெயிக்கக்கூடிய படமாக மாற்றின வித்தையும் பஞ்சநாச்சனார் மட்டும் தான் இருந்தது. ஸோ ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பஞ்சனனுக்கு முன்னால் அவருக்கு பின்னாலேயும் சரி, அவர் போல் ஒரு ரைட்டர் தமிழ் சினிமாவுக்கும் கிடைச்சது கிடையாது, இந்தியன் சினிமாவுக்கும் கிடைச்சது கிடையாது. ஆக்சுவலாக இப்போ அந்த வெற்றிடம் பெரிய வெற்றிடம்ங்கிறது யாருக்கு இன்றைக்கி உள்ள இளைஞருக்கு தெரியுமாங்கிறது தெரியாது. இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார், இறந்துட்டார்னு மட்டும் ஒரே வார்த்தையில் முடித்தோம் அவருடைய வாழ்க்கையை. அது அவர் முடியலை, அவர் வாழ்க்கை முடியலை. அவருடைய படங்களை இன்றைக்கி திரைப்படத்துறையில் ஆர்வம் உள்ள ஒரு மாணவர்கள் எல்லாரும் அவருடைய பழைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தால்தான் அவர் என்ன சாதனை பண்ணார், நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்கள் உணர்வீங்க. அது ஸோ பஞ்சநாச்சலம் அவர்கள் இறந்துட்டார் போயிட்டாருன்னு சொல்கிறது இல்லை, தப்பு நினைக்கிறேன். அது ஆனால் அது என்னால் நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. அது உண்மை இல்லை, அது எல்லாருக்கும் பொருந்தாது, அவருக்கு அது பொருள். காரணம் அவர் விட்டு சென்ற படங்கள், அவருடைய சாதனைகள் மறக்க முடியாத சாதனைகள். நம்முடைய கடமையெல்லாம் இன்னையோட இந்த பேசிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துறது முடியல. உண்மையான அஞ்சலி என்ன அப்படின்னா, அவர் எப்படிலாம் தமிழ் சினிமா வளப்படுத்தினாரோ பலவிதமான கதைகள்னால அதுபோல் வளப்படுத்தணும் தமிழ் சினிமாவை. அது நாம் அது மட்டும்தான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். பஞ்சரனை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த டைமில் வந்து ஒரு மூத்தவர் அண்ணன் ரஜினி, அண்ணன் கமல் எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் வந்து அட்வைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மூத்த சகோதரன் இருந்தார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதராக இருந்தார், அருமையான தயாரிப்பாளர். அவர் படம் வந்து வா மகளே வா, குரு சிஷ்யன், எல்லாம் பல படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல மனிதர், அதுதான். நல்ல எழுத்தாளர், நல்ல தயாரிப்பாளர், வசனகர்த்தா, கவிஞர். ஸோ இப்படி வந்து எல்லா எல்லாத்துக்கும் மேலே வந்து யார் போய் அவர்கிட்ட போய் எல்லோரும் வந்து அவர்கிட்ட போகிறது ஒரு அட்வைஸுக்காக தான். ரஜினி சார், கமல் சாரை வச்சு நிறைய படங்கள் எடுத்தது இவர் தான். எங்கள் அப்பா கூட இவர் மேலே வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. பஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியே ஒன்றா வச்சுருக்க ஒரே பையன் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து பாராட்டுறாங்க. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து நம்மளை விட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான், ஒரு ஆத்மா சாந்தியிட. நான் வந்து அந்த ஆண்டவனை வெடிக்கிறேன், எங்கள் அப்பா வெடிக்கிறேன். அண்ணன் பஞ்சு அண்ணாசன் அவர்கள் ரொம்ப நல்லவர், நல்ல பழகக்கூடியவர், அன்பானவர். அவர் வந்து இன்றைய இசைஞானி இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ரஜினி சாரோட ரொம்ப நண்பர், கமலஹாசன் சாரோட நண்பர், சொல்லப்போனால் எல்லாருக்குமே பெரிய நண்பர். அவர் சொந்த படத்தில் நடிச்சிருக்கேன், கதவசனம் நடிச்சிருக்கேன், அவர் டைரக்ஷன்லேயும் நடிச்சிருக்கேன். அவர் கூட இன்னும் கொஞ்சம் நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் இருக்கும். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பேசிடுவார். அவர் பெரிய சாதனை, அதாவது அவர் கண்ணதாசன் அவர்கள் அண்ணன் பையன் தான். அவர் கூடவே இருந்து மிகப்பெரிய உழைப்பால் உயர்ந்த மனிதர். எப்போ எப்பவுமே கதை அது இருந்தால் பருவம் எந்த இதுக்கும் போக மாட்டார். ரொம்ப இனிமையானவர். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரஜினி சார் கூட சொல்லுவார், அவரை பற்றி நிறைய சொல்லுவார். இப்படி ஒரு மனிதர் கிடைக்கிறது நம்மளுக்கெல்லாம் பாக்கியம். அவரோட எனக்கு வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியம். அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பண்ணிக்கிறேன். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய மறைவு என்பது திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, மனிதபானம் உள்ள எல்லோருக்கும் அவருடைய மறைவு என்பது ஒரு பெரிய இழப்பு. அவரை நான் குழந்தை முதல் அறிவேன். ஆரம்பத்தில் கண்ணதாசன் அவர்களோடு, அவர் கண்ணதாசனுடைய அண்ணனுடைய மகன். அவர் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் பற்றுள்ளவராகவும் இருந்தார் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் கோணிப்புடன் கோயபல்ஸ் இந்த நாடகத்தை நடத்திய போது அந்த நாடகத்தின் முழு பொறுப்பையும் ஏற்று மிகச்சிறப்பாக நடத்தியவர் தான் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். எங்களுடைய
என்னுடைய தந்தையார் சம்பத் அவர்களுக்கும் அவர் மிகவும் நெருங்கியவராக இருந்தார். அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கிறேன். சினிமாவில் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா ஐயாவை தான் சொல்லணும். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை இப்படி சரி பண்ணிக்கோங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் சொல்லியிருப்பில்ல அப்படின்னு சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரையும் சொந்த பிள்ளைகளுமே நடத்துவது. என்னுடைய மாமனார் திரு அவினாசினி அவர்களும் ஐயா அவர்களும் கவியர் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட பணியாற்றினவங்க. அது அவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசும்போதெல்லாம் ஓ இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நம்ம கூட இருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் நல்லவராகவே இருந்ததில்ல, அவருடைய தனிப்பட்ட அவருடைய அன்பு பாசம் பெரிய வெற்றி. தூங்கும்போது அவர் காலமாயிட்டிருக்காருனால பெரிய இழப்பு தான். எனக்கு நினச்சி பார்த்தா என்னடா அது, இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய ஆழமரமான குடும்பம், ஆத்மா சாந்தி அடையணும். கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு அவர்களின் அண்ணன் மகனாகிய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், 500-க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதிய பெருமான், அதிகமான படங்களை தயாரித்தவர், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகம் செய்தவர், மச்சான பார்த்தீங்களான்னு அன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாட்டை கலக்க செய்த பாடல்கள் அளித்த இளையராஜா உட்பட பல பேரை அறிமுகம் செய்த வள்ளல், திரையுலகின் மிகப்பெரிய தூண் என்று மறைந்து விட்டார். அன்னாருக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு தம்பி சுப்பு அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொண்டு கலை உலகில் அன்னாரை இழந்து வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறும். நன்றி வணக்கம். நம்ம திரைப்பட உலகத்தில் வந்து கதாநாயகன் கதாநாயகி பேர் சொன்னால் எந்த அளவுக்கு பாப்புலரோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெயர் பெற்றவர் அமரர் அண்ணன் பஞ்சநாசன் அவர்கள். அவர் திரைப்படத்தில் எவ்வளவோ பெரிய சாதனை பண்ணாலும் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை அண்ணன் இசைஞானி இளையராஜா அறிமுகப்படுத்தியது. அண்ணன் இளையராஜா அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலும் எந்த நிலையிலும் தன்னை அறிமுகப்படுத்தி மறக்க முடியாதவர் என்பதுக்கு உதாரணம், நான் பிஸியாக இருந்த காலத்தில் அண்ணன் ராஜா அவர்களை நான் கூப்பிட்டு, தம்பி நீ பஞ்சனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை அவரே தயாரித்தார். அப்படி நான் நடித்த படம் தான் புதுப்பாட்டு. அந்த படத்துக்கு நம்ம அண்ணன் பஞ்சனை தான் நான் டைரக்டரு. அவர் டைரக்டராக மிகப்பெரிய தயாரிப்பாளராக கதை வசனத்தாக கவிப்பேரரசர் கண்ணதாசன் அவர்களிடம் உதவியாளராக இருந்து திரைப்படத்துறையில் பல்வேறு சாங்கில் பிரிந்தவர் என்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய இழப்பு தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மட்டுமல்ல தமிழ் நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சண்ணன் வந்து அவருடைய படங்களில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்போது அது மாத்திரமல்ல, பஞ்சண்ணனை வந்து நான் முதல் முதலாக திரைப்படத்துறைக்கு வரும்பொழுது ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் முதல் முதல்ல அவரை நான் பார்த்தேன். சிறந்த பாடலாசிரியர், சிறந்த வசனகர்த்தா, சிறந்த தயாரிப்பாளர். அண்ணன் அவர் ரஜினி சாரை வச்சு, கமலை வச்சு, ஏகப்பட்ட பேர் வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்கிறார். ராஜா அண்ணனை, இளையராஜா அண்ணனை அறிமுகப்படுத்தின ஒரு பெருமை பஞ்சண்ணனுக்கு தான் சாரும். இன்றைக்கி லட்சோப லட்ச ரசிகர்கள் ராஜா அண்ணன் மியூசிக்கை கேட்கறதுக்கு காரணமாக இருந்தவர் பஞ்சண்ணன் தான். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஒன்றும் சொல்ல முடியல. நான் வந்து இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்குமோ எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமோ சொல்கிறதா இருந்தால், இவர் எங்கள் கையை பிடிக்கலைன்னா நாங்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதுதான் உண்மையான ஒன்று. பல பேர் எங்கள் லைஃப்பில் வந்து பல படங்களுக்கு இசையமைக்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அந்த படங்கள்லாம் வெளிவராத சூழ்நிலையில் எங்களை வந்து தேர்ந்தெடுத்த அண்ணன் இளையராஜா, நாங்கள் எங்கள் இளையராஜான்னா நாங்கள்லாம் ஒரே இதுதானே வந்துட்டு போராடி, அதாவது நாங்கள் மியூசிக் பண்ணக்கூடாதுன்ற பல தடைகள் வந்திருந்தாலும் அந்த அன்னக்கிளி படத்தின் மூலமாக எங்களை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்தலைன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த கங்கை அமரனும் இருக்க முடியாது, இளையராஜாவும் இருக்க முடியாது, வெங்கட் பிரபு என்ன ஆவார், பிரேம்ஜி என்ன ஆவார், யுவன் என்ன ஆவார், கார்த்திக் என்ன ஆவார், பாவத்தா, ஏன்னா எங்கள் டோட்டல் லைஃப்புமே சரண்டர் அப்படின்னு சொன்னால் அவரை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது.
ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறவங்க பல பேர் இருப்பாங்க, ஆனால் அவர் எடுக்கிற எல்லா படங்கள்லையும் எங்களை போட்டு 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 இன்றைக்கி இளையராஜா இருக்கக்கூடிய உயரத்தை பார்த்தோம்னா, நாங்கள் எடுக்கக்கூடிய உயரத்தை பார்த்தோம்னா, அந்த உயரத்துக்கு ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர் அண்ணன் பஞ்சண்ணன் தான். அதனால் இழப்பு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ, எங்கள் சொந்த குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை தூக்கிவிட்ட ஒரு 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 கடவுளுக்கு சமமான ஒருத்தர் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப 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 வருத்தமான ஒரு சூழ்நிலை. அவர் செய்த சாதனைகள்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய சாதனைகள், அத்தனை சாதனைகள் செய்தவர் எங்களையும் இந்த அவர் பிறந்ததே வந்து நிஜமாகவே எங்களை காப்பாற்றுறதுக்கும் ரஜினி சாருக்கு ஒரு வேறொரு மாற்றமான ஒரு வெற்றி படங்களை தருவதற்கும் கமல் மாதிரி ஆட்களை ஊக்குவிப்பதற்கு தான் அவர் பிறந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா இவ்வளோ உயரத்தில் அவர் தொட்டவங்க எல்லாருமே மேலே வந்திருக்காங்க. ரஜினி சாருக்கு அந்த டைமில் எத்தனை படங்கள் உங்களுக்கு சொல்லவே தெரியல, எஸ்பி முத்துராமன் அவங்க டைரக்ஷனில் மற்றவர்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஸ்டார்ஸாக இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஆதார சுருதியாக இருந்தவர். அவரை இழந்து நாங்கள்லாம் வாடிட்டுருக்கோம், அவ்வளோதான். அந்த குடும்பத்தில் நாங்களும் ஒருத்தராக இருக்கிறதுனால நாங்களும் வாடிக்கிட்டுருக்கிறோம், சொல்ல முடியாத துக்கத்தில் இருக்கிறோம். வாழ்க அவரது புகழ் நாமம். தெய்வ நிலைக்கு போனவர் அங்கிருந்தும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். நாங்கள் மட்டும் இல்லை, அவரை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்ல மேலே வருவதற்கு அவரது கண் பார்வை, அவர் ஆத்மாவின் பார்வை எங்களுக்கு படும். அண்ணனுடைய நாமம் வாழ்க. சினிமா தெரிவிக்கிறது ஒரு பெரிய நஷ்டம். ஆக்சுவலாக எங்களோட நாங்கள் பன்னீர் புஷ்பங்கள் படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல பஞ்சனனுக்கு தான் கதை சொன்னோம். அதை கேட்டுட்டு அவர் நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான டிஸ்கஷன்கள்லாம் வந்து ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அந்த படத்தை அவரால் பண்ண முடியல. அப்போ அதுக்கப்புறம் தான் கங்கை மரம் வச்சு நாங்கள் பண்ணோம். அந்தளவுக்கு எங்களுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸுக்கு நாங்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கவிஞர் ஃபேமிலியில் ஒன்றாவது மெம்பராக மூவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு குடும்ப அங்கத்தினராக. ஸோ பஞ்சனோட கல்யாணங்கள்லாம் எல்லாத்துக்குமே நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட ஓப்பனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு கதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான அட்வைஸ் ரொம்ப கொடுப்பாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அவன் மைக்கேல் மேனன் காமராஜனுக்கெல்லாம் அந்த படத்தை நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அதுக்கு ப்ரொடக்ஷன் இதையும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். ஃபைனல் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பஞ்சனன் தான் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற விடிய விடிய அடித்து அந்த படத்தை தீபாவளிக்கு முதல் நாள் காலையில் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டாந்தார். அவ்வளோ ஒரு தைரியசாலியமாக நான் ப்ரொடியூசர் நீங்கள் பார்க்க முடியாது. அதுமாதிரி ப்ரொடியூசர்னால் வந்து செட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கவே மாட்டார். உங்கள் பொறுப்பு நீங்கள் பண்ணுங்கப்பான்றார். அண்ணே மழை பெய்யுது, ஷூட்டிங் கேன்சல், அப்படியே கேன்சல் ஆச்சா, சரி பரவாயில்ல, ஒரு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்க உட்காருங்க விளையாடலாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எதையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு பர்சன். அவர் அவருக்கு இறந்து வந்து ஒரு பெரிய இழப்பு.